ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா சீனாவுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே எக்கச்சக்கமான பிரச்சனைகளை பண்ணிட்டு வந்துட்டு தாங்க இருக்குது. இதில் ஒன்று தான் 1959 நடந்த ஒரு பிரச்சனையை இப்போ கொண்டு வந்து இந்தியாவை கடுப்பேற்றிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற எல்லை பிரச்சனையை பற்றி பேசினோம்னா பேசிக்கிட்டே போகலாம், ஒரு வீடியோவில் நம்மளால் முடிக்க முடியாது. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து அதை ஒரு சீரீஸாக வந்து போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீனா என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு நம்ம இந்தியா என்ன ரிப்ளை கொடுத்துருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மூணு இடத்துல பிரச்சனை இருக்குதுங்க. மொத்தம் மூணு இடத்துல, ஈஸ்டர்ன் செக்டார், வெஸ்டர்ன் செக்டார், மிடில் செக்டார்னு சொல்லிட்டு. ஈஸ்டர்ன் செக்டாரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க அருணாச்சல பிரதேச பகுதியை முழுசாக தன்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு வராங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோட தன்னாட்சி பகுதியாக தான் வந்து திபெத் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ திபெத்தில் இருக்க ஒரு சில கலாச்சாரம் வந்து அருணாச்சல பிரதேசத்துலேயும் இருக்குது. அங்கே உள்ள மக்களும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால அருணாச்சல பிரதேசம் வந்து எங்களோட பகுதி தான் அப்படின்ற மாதிரி சீனா ரொம்ப நாளாவே வந்து கிளைம் பண்ணிட்டு வருது. ஆனால் நம்ம இந்தியா என்ன சொல்லிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது முழுக்க முழுக்க எங்கள் பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம அருணாச்சல பிரதேசமும் திபெத்தும் நடுவில் ஒரு பார்டர் லைன் வந்து போகுது. அதை வந்து மெக்மஹான் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது திபெத்துக்கும் நம்மளும் ஷேர் பண்ணுறது தான். ஆனால் இப்போ திபெத்தை வந்து சைனா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டனால இப்போ சைனாவுக்கும் நமக்கும் ஒரு இருக்கிற பிரச்சனையே அது வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த விஷயமாக தான் இருக்குது. இதே வந்து வெஸ்டர்ன் செக்டரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் செக்டரில் தான் இப்போ நம்மளுக்கு நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. எல்லாமே தெரியும், லடாக்கில் வந்து எவ்வளோ தூரம் வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றத. ஸோ நம்மக்கிட்ட இருந்த அக்சை சின்ன 1962 வாரில் வந்து சீனா நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிருச்சு. இருந்தாலும் நம்ம அந்த அக்சை சின் பகுதியை நம்ம கிளைம் பண்ணிட்டு தான் வரும். நம்மளோட மேப்லலாம் வந்து போட்டுட்டு தான் வந்து வந்துகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ரெண்டு சைட்லையும் இருக்க பிரச்சனையாக இருந்துட்டு வருது. நம்ம மிடில் செக்டராக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. அதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெக்மஹான் லைன் தான் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கா. ஸோ இதை வந்து 1959 சீனாவோட பிரதமர் ஜாகு எனாலி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம், அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. யாரோட பகுதி, நம்மளோட பகுதிக்கு அவங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறாங்களாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அமைதி நிலவணும் அப்படின்னா, மெக்மஹான் லைன்லேருந்து நீங்கள் 20 கிலோமீட்டர் பின்னாடி போங்க, நாங்களும் 20 கிலோமீட்டர் பின்னாடி போகிறோம். அதாவது விட்டு கொடுக்குறாங்களாம், அவங்க தன்னோட பகுதி விட்டு கொடுக்குற மாதிரி நம்மளோட பகுதிக்கிட்டே வேறம் பேசுகிறதுக்காண்டி அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்மளோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து மறுத்துட்டார். அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்க முடியாது, எல்ஏசி அப்படின்றத நீங்களாக தனியாக வரையறுத்து சொல்கிறீங்க. ஸோ ரெண்டு பேரும் பேசி தான் எந்த ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர நீங்களாக எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்போயே சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த மாதிரிலாம் பின்னாடிலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ சீனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1959 எங்களோட பிரதமர் உங்கள் பிரதமருக்கே லெட்டர் எழுதியிருக்காரு, அதில் வந்து தெளிவாக நாங்கள் ஒரு வரையறை கொடுத்துருக்கோம், எல்ஏசிக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்கோம், அதை தான் இனிமேல் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோட வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளர் வந்து சொல்லியிருக்காரு. நேற்று கூட பேசினார் இல்லையா, லடாக்கை வந்து நாங்கள் ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்தியா தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. நீங்களாக பேசிக்கிட்டால் நாங்கள் ஒன்றும் ஆளாக முடியாது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நினச்சா ஜி ஜின்பிங் கூட லெட்டர் எழுதுவார், சுற்றுப்பத்து உள்ள எல்லா மாகாணமும் ஆண்டிப்பட்டி கணவாப்பட்டி எல்லா பட்டியும் எங்களுக்கே சொந்தம் அப்படின்னு எழுதுனா சொந்தமாயிட முடியுமா? ஸோ அப்போ எழுதின லெட்டர், 1959 எழுதின லெட்டரை வச்சு முடிவு பண்ண என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ அக்ரிமெண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். 1993 ரெண்டு நாடுகளும் அமைதி நிலவணும், ரெண்டு நாடுகளும் வந்து அமைதியான முறையில் இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு டேரெக்டாக 1959 நடந்த பிரச்சனைக்கு போயிடுச்சு. ஸோ இதில் காமெடியான விஷயம் என்னென்னா, நம்மளோட அருணாச்சல பிரதேச பகுதியை நமக்கு சீனா விட்டு கொடுத்துருச்சான். அதாவது நாங்கள் வந்து வெஸ்டர்ன் செக்டாரில் ஒரு சில கன்செஷன் பண்ணி கொடுத்தோம்ல, அது மாதிரி எங்களுக்கு இந்தியா வந்து வெஸ்டர்ன் செக்டாரில் பண்ணி கொடுக்கும், சாரி ஈஸ்டர்ன் செக்டாரில் பண்ணி கொடுத்தோம்ல, அதே மாதிரி வெஸ்டர்ன் செக்டாரில் அதாவது லடாக் பகுதிகளில் எங்களுக்கு சில பகுதிகளை விட்டு கொடுக்கும் நம்புகிறோம். ஏன்னா அருணாச்சல பிரதேசத்தில் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு சில சலுகைகளை பண்ணி கொடுத்தோம், எங்களோட இடத்த வந்து விட்டு கொடுத்தோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து லடாக் பகுதியில் இந்தியா எங்களுக்கு ஒரு சில இடத்த விட்டு கொடுக்கும் நம்புகிறோம்
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குங்க. இது எப்படி இருக்குது, நம்மளோட பகுதிக்கே சண்டைக்கு வருவாங்களாம், திரும்பி அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு விட்டு கொடுப்பாங்களாம், நம்மளோட பகுதியவே திரும்பி நம்ம பகுதியை நமக்கு கொடுத்துட்டு இன்னொரு நம்ம பகுதிக்கே ஆட்டையை போகிறதுக்காண்டி பார்ப்பாங்களாம். ஸோ எப்படிலாம் வந்து சீனா தன்னோட வேலையை பார்க்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்படி தாங்க சீனா ஏதாவது ஒரு வேலை இதே மாதிரி தான் டோக்லாம்லையும் பண்ணுச்சு. ஸோ 2017 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூட்டானுக்குள்ளே வந்து டோக்லாமில் ரோடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு அப்போ போய் இந்தியா தான் வந்து பூட்டானுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இடத்துல வந்து சீனாவை துரத்தி அடித்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து சீனா ஒவ்வொரு தடவை இதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ கூட சீனா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாங்கள் சொன்ன 1959 வரையறுக்கப்பட்ட எல்ஏசி படி இருங்க, நீங்கள் எதுக்கு இதில் தேவையில்லாமல் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படியே சீனாவை விட்டுகிட்டே இருந்தோம்னா மொத்தமே உலக மொத்தமே என்னோடது அப்படின்னு சொன்னாலும் சந்தேகப்படுறதுக்குல்ல. ஏன்னா அந்த மாதிரி வந்து சீனா எல்லை விரிவாக்க கொள்கையை விடாமல் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம இந்தியா தரப்பில் வந்து தக்க பதிலடி வந்து கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் வந்து பண்ண முடியாது, ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து தக்க பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு எல்ஏசி பகுதிகளில். ஸோ நம்ம இந்தியா வந்து பயங்கரமான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திசை திருப்புற மாதிரி. ஏன்னா இப்போதைக்கு இருக்க பிரச்சனைனா அப்போதைக்கு இருக்க பிரச்சனை மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு 1959 அப்படி நடந்துச்சு, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டால், இதெல்லாம் கேட்குற நிலைமையில் இப்போ நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் கொரோனா காலகட்டத்தினால எல்லா நாடுகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு. பிரச்சனையே இருந்துட்டு போட்டுமே, 1959 நடந்த பிரச்சனை, இத்தனை வருஷம் அமைதியாக தானே இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏன் வந்து திடீர்னு இந்த பிரச்சனையை வந்து எடுக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் கொரோனா வைரஸை நீங்கள் தான் வேணும்னே பரப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியுது. இந்த விஷயம்லாம் தான் சீனா மேலே இருக்கிற கோபத்தை வந்து இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு நாடு வந்து ஆல்ரெடி கஷ்டப்பட்டுருக்கு, நம்ம இந்தியா வந்து பொருளாதார நெருக்கடியில் அதாவது கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப மேலும் வந்து அந்த நாடுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக சீனா வந்து மனிதாபிமானம் இல்லாத நாடாக தாங்க இருக்குது. அதனால தான் உலக நாடுகள் மத்தியில் எல்லாருமே சீனா வந்து தனிமைப்படுத்தணும், சீனா மேலே அவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் இல்லை, அதாவது எல்லையில் இந்திய சீனா எல்லையில் மட்டும் இல்லை, தென் சீன கடல் பகுதியிலே அதான் வந்து பண்ணுது. ரஷ்யா கிட்ட என்னைக்கோ வாங்கின விளாடிவாஸ்டாக் பகுதி என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இதே மாதிரி தான் வந்து சீனா எல்லா சின்ன சின்ன நாடுகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில பெரிய நாடுகள்கிட்ட கூட சண்டையை போட்டுட்டு தான் வந்து இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக சீனா அனுபவிக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.